இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாம எல்லாம் அதிலே நடித்து கொண்டிருக்கின்ற நடிகர்கள். ஒவ்வொரு இடத்துல நாம ஒவ்வொரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். என்னுடைய மகனிடத்திலே நான் ஒரு நல்ல தகப்பனாக, என் மனைவியின் இடத்திலே நான் ஒரு நல்ல புருஷனாக, என்னுடைய கம்பெனியில் நான் ஒரு நல்ல ஊழியனாக, எல்லா இடத்துலையுமே ஆலயத்தில் ஒரு வேஷம் போடலாம். இப்படி எந்த வேடம் போட்டாலும் இந்த நாடக மேடையை உருவாக்கின ஆண்டவருக்கு, த டைரக்டர் நோஸ் அபவுட் தி ஆர்டிஸ்ட். ஏன்னா அந்த வேஷத்துக்கு முன்னாடியே அவர் ஆடிஷன் பண்ணி நம்மளை செலக்ட் பண்ணுவார். ஓ, இதுக்கு இந்த பணிக்கு இந்த கேரக்டருக்கு இந்த இடத்திற்கு இவன் சரியாக பொருந்துவான் என்று சொல்லி ஆடிஷனில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது, த சீஃப் டைரக்டர் அவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது அவர் நம்மை மண் என்று அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். எவ்வளவு நான் வேஷம் போட்டாலும் அந்த வேஷத்தில் நாம் போகிற ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஜாஸ்தியே தவிர நடிக்கிறதுல நாம் போகிற ஸ்ட்ரெஸ் அழுத்தம் தான் நிறையா இருக்கே தவிர நாம் உண்மையாக இருக்கும்பொழுது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. நாமாகவே இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம நடிக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அவரிடத்துல இப்படி, இவங்களிடத்துல இப்படி, ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு ஆக்ஷன் மாறும் பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் காணப்படுகின்றோம். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பார்த்து சொல்லுகிறார், ரிமூவ் த மாஸ்க். நம்ம அந்த வேஷத்தை கலைத்து விட ஆண்டவர் அழைக்கின்றார். அவருக்கு தெரியும் நம்முடைய போராட்டங்கள் என்னதென்று தெரியும், நம்முடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், நம்முடைய மாம்சத்தின் வீழ்ச்சி என்னன்றது தெரியும், நாம் எந்த இடத்துல த லஸ்ட் ஆஃப் ஐஸ், த லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், எல்லாவற்றையும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கின்றார். அப்படி அழகாய் பவுல் சொல்லும் பொழுது, பவுல் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாங்க, இந்த புதிய ஏற்பாட்டு பாதி புத்தகங்களை எழுதினவர் அவர்தான். அவர் சொல்லியிருக்கலாம், ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அழகாய் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி, ஐ பிரஸ் டுவர்ட்ஸ் இட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், நான் அதை அடைந்தாயிற்று, நான் என்னுடைய இலக்கிலே தேறினவனானேன் என்று நான் என்றைக்கும் சொல்லாதபடிக்கு, நான் பாவிகளில் பிரதான பாவி என்று பவுல் சொல்லுகிறதை போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது ஆண்டவர் குறைகளை நிறைவாக மாற்றுகிறவராயிருக்கிறார். When I am weak, I will say I am strong என்று சொல்லி, Mark 4:16 ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக வந்து நிற்கின்றார். எபிலெப்சி என்று சொல்லி நுரை தள்ளி அலக்கழிக்கப்படுகின்ற ஒரு வியாதியிலே இருக்கின்ற அந்த பிள்ளை பிசாசினாலே அவன் அலக்கழிக்கப்படுகின்றான். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Mark 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளை அலக்கழிக்கிற, நுரை தள்ளி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், நாம அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும், நாம் பயந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனத்துல ஒரு அழகான ஒரு கன்ஃபெஷன் கொடுக்கிறார் பாருங்க அந்த தகப்பன். 24 உடனே அந்த பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லப்படுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய விசுவாசம் நீங்கும்படியாக கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்கின்றார். இந்த காலை வேளையில நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை அலக்கழித்து கொண்டிருக்கின்றது என்று கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கின்றவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார், ஆனால் அதிலே நிலை நிற்கும்படியாக இல்லை. When we confess, நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கரம் பிடித்து உடையான சேற்றிலிருந்து உயர்த்துகிறவராயிருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.